Bhajan Samraat Junior. நமஸ்காரம் நேயர்களே, வெல்கம் டு ஸ்வர்ணாலயம் சீனியர் சிட்டிசன் இல்லம் வழங்கும் பஜன் சாம்ராட் ஜூனியர்ஸ் பவர்ட் பை சங்கரா மேட்ரிமோனி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஜட்ஜஸ் சாய்ஸ் ரவுண்ட். ஜட்ஜஸ் சாய்ஸ் ரவுண்டில் ஆடிஷன் ஜோன்ஸில் ஜட்ஜஸ் ரெக்கமெண்டேஷனில் செலக்ட் ஆன 11 டீம்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணி இங்கிருந்து 4 டீம் செலக்ட் ஆகி ப்ரிலிமினரி லெவலில் செலக்ட் ஆன கண்டஸ்டன்ஸோடு சேர்ந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ் ரவுண்டில் போட்டியிட போகிறாங்க. இன்றைக்கி நம்ம ஜட்ஜஸ் சாய்ஸ் ரவுண்டில் எந்தெந்த டீம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி லெட் மீ வெல்கம் அவர் ஹானரபிள் ஜட்ஜஸ் உடையாளு ஸ்ரீ கல்யாணராம பாகவதர். தட்சிண பாரதிய சம்பிரதாய பஜனையின் புகழை அகிலமெல்லாம் கொண்டு சேர்க்கும் உன்னத சேவையை பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருப்பவர் நம் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஸ்ரீ உடையாளூர் கே கல்யாணராம பாகவதர். பஜன் சாம்ராட் சீசன் 1, சீசன் 2 மற்றும் சீசன் 3 தொடர்ந்து நம்மோடு பயணித்து வரும் நமது ஜட்ஜ் நம் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் அனைத்து பஜனை குழுக்களையும் வெகு சிறந்த முறையில் தயார்படுத்தி வருகின்றார். 2002 பாகவத சேவா டிரஸ்டை ஆரம்பித்து சுமார் 50 மேற்பட்ட சீனியர் பாகவதர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கி வருகின்றார். இத்துணை சிறப்பு வாய்ந்த நமது பிரம்மஸ்ரீ கல்யாணராம பாகவதர் பஜன் சாம்ராட்டின் பெருமையை அகில இந்தியாவில் மட்டுமில்லாமல் பல வெளிநாடுகளிலும் எடுத்துக் கூறி வருகின்றார். இதிலிருந்தே பஜன் சாம்ராட் நிகழ்ச்சியின் மீது நமது ஜட்ஜுக்கு எவ்வளவு அன்பும் மரியாதையும் இருக்கும் என்பது தெளிவாகும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பஜன் சாம்ராட் ஜூனியர் சார். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். இன்றைக்கி இருக்கிற கலியுகத்தில் சுலபமாக பகவானுடைய கிருபையை அடையிறதுக்கு நாம சங்கீர்த்தனத்தை விட ஒரு சுலபமான சாதனம் வேறு எதுவும் இல்லை. புரந்தரதாசர் சொல்கிறாப்பில் கலியுகதொழு ஹரிநாமவன் நெனதரே குலக்கோடிகளும் உத்தரிசுவதுங்கிறார் அவர். பகவன் நாம சங்கீர்த்தனந்தான் முக்கியம். தியாயன் கிருதே யஜன் யஜ்யஹி திரேதாயாம் துவாபரே அர்ச்சையன்னு எது ஆப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசவம்னு இன்றைக்கி கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனந்தான் முக்கியம். அதுதான் நம்மளால் பண்ண முடியும். அந்த உயர்ந்த தர்மத்தை இன்றைக்கி பஜன் சாம்ராட் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலிமா மகோன்னதமான முறையில் நம்ம ஸ்ரீசங்கரா சேனல் ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தில் அது நடத்தின்ட்டுருக்காவா. அதுக்கு எத்தனை பாராட்டு சொன்னாலும் போகாது. சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 இப்போ வந்திருக்கோம். இந்த சீசன் 1, 2, 3 இந்த பஜன் சாம்ராட் நிகழ்ச்சி மூலிமா சங்கராட் ஸ்ரீசங்கரா சேனல் ரெவல்யூஷனரி சேஞ்ச் இன் நாம சங்கீர்த்தனா ஃபீல்டு. அதை வி ஹாவ் டு அக்செப்ட். அதை டினை பண்ணவே முடியாது யாரும். ஏன்னா நாம சங்கீர்த்தனங்கிறது வேர்ல்டு போல் இன்றைக்கி ஒரு ஷார்ட்டஸ்ட் பீரியட் ஆஃப் டயத்தில் குழந்தைகளுக்கு மத்தியில் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணின ஒரே சேனல் பஜன் சாம்ராட் மூலிமா ஸ்ரீசங்கரா ஒண்டி தான். ஆஸ் ஏ பஜன் ஆர்டிஸ்ட் வி ஆர் வெரி ப்ரவுட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறதுக்கு. அதனால் பஜன் சாம்ராட் ஜூனியர்ஸ் இப்போ பாடப்போகிற குழந்தைகள்லாம் சீசன் 3 வாருக்கா. அதனால் இது சீசன் 4, 5, 6, 10 இந்த பஜன் சாம்ராட் நிகழ்ச்சி ஒரு குறைச்சலாக ஒரு 200 இது நடந்துட்டுருக்கணும். அதுக்கு ஆச்சாரியர் அனுகிரகம் பண்ணணுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இதுக்கு முயற்சி எடுத்துட்டுருக்கிற டாப் மோஸ்ட் அஃபீஷியலில் ஆரம்பித்து கடைசி வரலையும் இருக்கிற அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் இதில் கலந்துக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் பரமக்ஷேமத்தை பகவான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். ராதேகிருஷ்ணன். தேங்க்யூ சார். ஸோ நம்ம பாகவதர் ரொம்ப அழகாக புரிய வச்சுட்டார். வழக்கம் போல் ஒரு கிளாசிக்கல் சிங்கிங், வழக்கம் போல் ஒரு சினிமா சிங்கிங்னா எல்லாத்துக்கும் இந்த ரவுண்டு அந்த ரவுண்டுன்னு அதோட முடிஞ்சு ஒரு அளவுக்கு மேலே போனால் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துடும். ஆனால் இந்த நாம சங்கீர்த்தனம் மட்டும் இதுக்கு மட்டும் அழிவே கிடையாது. ஏன்னா கடவுள் பக்திக்கு
எந்த விதவிதமான கற்பனைகள் வந்துட்டே இருக்கும் கடவுளை நம்ம வர்ஷிப் பண்ணுறதுக்கு. அதுவும் இந்த பஜன்ஸ் மூலயமா பண்ணணும் போது எல்லாருக்கும் க்ரியேட்டிவிட்டி அதிகமாக வரும். சார் சொன்ன மாதிரி பஜன் சாம்ராட் சீசன் 1 சீசன் 2 தொடர்ந்து சீசன் 3 ஈவன் இன்டர்நேஷ்னல் லெவலில் துபாயிலிருந்து எல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இன்னும் 200 வருஷம் இல்லை, இந்த உலகம் இருக்க வரைக்கும் நாம சங்கீர்த்தனமும் இருக்கும், நம்ம பஜன் சாம்ராட்டும் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஜட்ஜ் பஜன் சாம்ராட் சீசன் 1 சீசன் 2 தொடர்ந்து சீசன் 3 அவங்களுடைய பங்கேற்பு கொடுத்து குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவே வந்திருக்காங்க. அவங்க தான் ஸ்ரீமதி குசுமா கேஎம். 8 குழந்தையாக தனது முதல் கர்நாடக சங்கீத பயணத்தை தொடங்கி இன்றளவும் அதில் தலை சிறந்த ஒரு விதூஷியாக விளங்கி கொண்டிருப்பவர்தான் ஸ்ரீமதி கேஎம் குசுமா. கர்நாடக சங்கீதத்தையும் தாண்டி லைட் மியூசிக் பெர்ஃபார்மன்ஸுகளும் கொடுத்து தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையே கர்நாடக மாநிலத்தில் வைத்துள்ளார் என்றால் அது மிகையாகாது. இது தவிர திரைப்படங்களிலும் சிறந்த பாடல்களை பாடி ரசிகர்களின் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்துள்ளார். ஹெத்த கரளு படத்தில் இவர் பாடிய பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகி என்ற கர்நாடக மாநில விருதை பெற்றார். சுகமா சங்கீதா லைட் மியூசிக் மூலம் இந்தியா முழுவதும் தனக்கென ரசிகர்களை உருவாக்கி கொண்டு இசைக்கு தொண்டாற்றி வருகிறார். பஜன் சாம்ராட் சீசன் 1 மற்றும் சீசன் 3 தொடர்ந்து நம்மோடு பயணித்து வரும் நமது ஜட்ஜ் நம் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் அனைத்து பஜனை குழுக்களையும் வெகு சிறந்த முறையில் ஊக்கமளித்து தயார்படுத்தி வருகிறார். அது மட்டுமின்றி பஜன் சம்ராட் ஜூனியர்ஸில் நம் அனைத்து குழந்தைகளின் ஃபேவரிட் ஜட்ஜாக திகழும் இவர் இந்த நிகழ்ச்சியின் மிகப்பெரிய பலம் என்று கூறினால் அது மிகையாகாது. வெல்கம் டு our show. First of all, it's a great pleasure to be here. Once upon a time, everybody used to associate oneself with only film songs or such events. They used to feel great pride in it, to say that we have sung in movies or we took part in this film song show or something like that. But nowadays, I am seeing people who are so proud to take part in Bhajan Samrat. This is a very, very lovely change I have seen. Because I keep going for my concerts, for my Sugam Sangeet concerts, for my Bhajan concerts. People walk to me and first they talk to me about Bhajan Samrat on Sankara channel and then they talk to me about my program. This Bhajan Samrat season 3 and Bhajan Samrat juniors, this is like the top notch of this contest, and I am very, very grateful that I have been given an opportunity to be here as a part of this Bhajan Samrat, and I think this should go on forever. Thank you very much, ma'am. நம்ம பஜன் சாம்ராட்டுடைய பெருமைகளை வந்து நம்ம ரெண்டு ஜட்ஜஸ்மே சொல்லி நம்ம கேட்டோம். ஸோ இந்த பெருமையில் இன்னும் பெருமை சேர்க்குற விதமாக குழந்தைங்கள்லாம் வந்து பாடப்போகிற பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைக்கி ஜட்ஜஸ் சாய்ஸ் ரவுண்டில் முதலாவதாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸ்ரீராம பஜன மண்டலி ஃப்ரம் பெங்களூர். இவங்களுடைய பஜன் பெர்ஃபார்மன்ஸை இப்போ பார்க்கலாம். ஸ்வர்ணாலயம் சீனியர் சிட்டிசன் இல்லம் வழங்கும் பஜன் சாம்ராட் ஜூனியர்ஸ் பவர்ட் பை சங்கரா மேட்ரிமோனியில் இப்போ என் கூட இருக்க டீம் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. இந்த டீமுடைய பேர், இந்த டீம் லீடர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம டீம் ஹெசரு ஏனு, நம்ம ஹெசரு ஏனு. ஸ்ரீ ராம பஜன மண்டலி, நன்ன ஹெசரு சௌஜன்யா. ஹாவ் யூ எவர் பெர்ஃபார்ம் இன் பஜன் சாம்ராட்? சீனியர்ஸ் ஹேட் பெர்ஃபார்ம்ட் இன் பஜன் சாம்ராட் சீசன் 2 அண்ட் வி ஆர் ஹியர். ஓகே, அண்ட் தே டோல்ட் நைஸ் திங்ஸ் அபவுட் பஜன் சாம்ராட். யூ ஆல்சோ வாண்டட் டு கம் அண்ட் பெர்ஃபார்ம் ஹியர். வி ஆர் வெரி எக்ஸைட்டட் டு பார்ட்டிசிபேட் இன் பஜன் சாம்ராட், ஸோ வி ஹவ் கம் ஹியர் டு பார்ட்டிசிபேட். Have your seniors won? No. And but you are going to win? Yeah. You have that confidence? Yes, we have more confidence about it. And again, we are going to come and talk to you in the next round again. Oh, what a level of confidence. Okay, so all the very best to you all. Thank you. Oh,
பெங்களூரை சேர்ந்த ஸ்ரீராம பஜனை மண்டலி ஒரு அற்புதமான பஜன் பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துட்டாங்க. இவங்கள ஆடிஷன் லெவல்லேருந்து செலக்ட் பண்ணவங்க ஸ்ரீமதி குசுமா அண்ட் ஸ்ரீமதி நாகமணி ஸ்ரீநாத். இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு இப்போ இங்கே இருக்க ரெண்டு ஜட்ஜஸ்டையும் கேட்கலாம். முதல்ல பகவதர். ஸ்ரீராம் பஜன் மண்டலி பெங்களூர். சோல் ஆஃப் இஸ் சாங் வெரி வெல், எக்ஸலன்ட் கோஆர்டினேஷன், எக்ஸலன்ட் அக்கம்பனிமெண்ட்ஸ். தேர் ஆல் சீனியர் மோஸ்ட் வித்வான்ஸ், தேர் அக்கம்பனிங் யூ ஆன் ஹார்மோனியம், தபலா அண்ட் கஞ்சிரா. இப்போ அதர்வைஸ் வேலைவா வேலைவா, ஹவு மெனி ஆஃப் யூ நோ தமிழ்? யூ நோ தமிழ்? தமிழ் கொத்தான் கே? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பட் ஆல் ஆஃப் யூ சாங் வெரி வெல் இன் தமிழ். யூ ஆர் ஆல் ஸ்பீக்கிங் கன்னடா பட் யூ சாங் வெரி வெல் தமிழ் சாங். வேலைவா வேலைவா வேல், தட் வாஸ் எக்ஸலண்ட் சாங். யூ ஆல் ஆஃப் யூ சாங் வெரி வெல். ஏ காட் பிளஸ் யூ. குசுமா மேம், உங்களுடைய கமெண்ட்ஸை கேட்கறதுக்காக ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்காங்க. இது பெங்களூர் டீமுங்கிறதுனால நீங்கள் கன்னடாலோ மாத்தாடி. கன்னடாலோ மாத்தாடுத்தேன். ஏன் ஹெண்மக்கள ಹೇಗಿದ್ದೀರಿ? ಚೆನ್ನಾಗಿದ್ದೀವಿ. ಅದನ್ನು ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಖುಷಿಯಾಗಿ ಹೇಳ್ಬೋದಲ್ಲ, ಹತ್ಕೊಂಡು ನಿನಗೆ ಹೇಳ್ತಾ ಇರೋದು ಏನಾಗಿದ್ದೀವಿ ಅಂತ. ಚೆನ್ನಾಗಿಡಿ. ಚೆನ್ನಾಗಿದ್ದೀವಿ. ಅದು ಸೌಜನ್ಯ ಹೇಗಿತ್ತು ಇವತ್ತು ಹಾಡಿದ್ದು? ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ಚೆನ್ನಾಗಿತ್ತಲ್ವಾ? ಒಂಥರ ಎನರ್ಜೆಟಿಕ್ ಆಗಿತ್ತಲ್ವಾ? ನೀವು ಫಸ್ಟ್ ಹಾಡಿದಾಗ ಏನಂದಿದ್ವಿ? ಶ್ರುತಿ ಸ್ವಲ್ಪ ನೋಡ್ಕೊಂಬೇಕು. ಹೌದು, ಅದಲ್ಲದೇನೆ ಮೇಲೆ ಹೋಗಿ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಮಾತಾಡು. ಏನು ನನ್ನ ಕಂಡ್ರೆ ಅಂತ ಭಯ ನಿಂಗೆ? ಹೈ ಪಿಚ್ಗೆ ಹೋದಾಗ ಸ್ವಲ್ಪ ನೋಡ್ಕೊಂಡು ಹಾಡಬೇಕು. ಹೌದು, ಅದಲ್ಲದೇನೆ ಗಾಯನ ಶೈಲಿ ಬಗ್ಗೆ ಏನಾರ ಹೇಳಿದ್ನ? ಒಬ್ಬರು ಲೀಡ್ ಮಾಡಿ ಮಿಕ್ಕವ್ರು ರಿಪೀಟ್ ಮಾಡಬೇಕು, ಅದನ್ನೇನಾರ ಹೇಳಿದ್ನ? ಹೇಳಿದ್. ನೋಡಿದ್ಯಾ ನೀ ಎಷ್ಟು ಸೌಕರ್ಯವಾಗಿ ಅದನ್ನು ಮರ್ತುಬಿಡ್ತೀಯ ಸೌಜನ್ಯ. ಹಾಂ, ಭಜನೆ ಪದ್ಧತಿ ಅಂದರೆ ಒಬ್ಬರು ಲೀಡ್ ಮಾಡೋದು, ಮಿಕ್ಕವರು ರಿಪೀಟ್ ಮಾಡೋದು, ಅದೇ ಭಜನೆ. ಆದರೆ ನೀವುಗಳೆಲ್ಲ ಅವಾಗ ಆಡಿಷನ್ನಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿದ್ರಿ, ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟೊಟ್ಟಿಗೆ ಹಾಡ್ತಾ ಇದ್ರಿ, ಜ್ಞಾಪಕ ಇದೆಯಾ? ಇಲ್ವಾ? ಇಬ್ಬರು ಹೇಳ್ಕೊಟ್ಟು ಇನ್ನೆಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಹಾಂ ಹೌದು, ಇವತ್ತು ನೀವು ಒಬ್ಬೊಬ್ಬರೇ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ, ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಚೆನ್ನಾಗಿತ್ತು ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದು. ಆದರೆ ಶ್ರುತಿ ಕಡೆ ಇನ್ನೂ ಗಮನ ಕೊಡಬೇಕು, ಮೇಷ್ಟ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಗಿದೆ ಅನಿಸುತ್ತೆ. ಹ್ಞೂ, ರಾಗದ ಹೆಸರು ನೀವೇನಾರು ಹೇಳಿ, ಹಾಗೆ ಹೇಳಬಾರ್ದು, ಬೇರೆ ತಿಳ್ಕೊಬೇಕು ಹೇಳೋಕ್ಕೆ ಮುಂಚೆ. ಹಂಗೊಂದು ಪಕ್ಷ ರಾಗದ ಹೆಸರು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಏನೂ ಅಡ್ಡಿ ಇಲ್ಲ. ಹಾಂ, ಇದನ್ನು ನಾವೇನು ಶಾಸ್ತ್ರೀಯ ಕಚೇರಿ ಥರ ನಡೆಸ್ತಿಲ್ಲ ಅಲ್ವಾ, ಇದೊಂದು ಭಜನೆ ನಾಮಾವಳಿ. ಏನಿಲ್ಲಮ್ಮ, ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡಿದ್ದೀರಿ. ನೀವು ಆವಾಗಲಿಕ್ಕೂ ಈಗಲಿಕ್ಕೂ ತುಂಬ ಇಂಪ್ರೂವ್ ಆಗಿದ್ದೀರಾ. ಜಡ್ಜಸ್ ಚಾಯ್ಸಲ್ಲಿ ನೀವು ಬರಬಹುದು ಅಂತ ನಿಮಗೆ ಏನಾರು ಎಣಿಕೆ ಇತ್ತ ಮನಸ್ಸಲ್ಲಿ? ಸ್ವಲ್ಪ ಇತ್ತು. ನೀವು ಆವಾಗ ಏನು ಹಾಡಿದ್ರಿ ಅದಕ್ಕಿಂತ ಇವಾಗ ಶ್ರುತಿ ಒಂದು 70% ಬೆಟರ್ ಇದ್ದೀರಿ. ಸೊ ನೀವೇ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, ಈ ಒಂದೂವರೆ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಿಮಗೆ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿ ಇಷ್ಟು ಇಂಪ್ರೂವ್ ಮಾಡ್ಕೊಳೋಕ್ಕಾಗತ್ತೆ ಅಂದರೆ ಸ್ವಲ್ಪ ನಿಮ್ಮ ಗುರುಗಳೆಲ್ಲ ಹೇಳಿದ ಮಾತು ಕೇಳಿ ಮೊದಲಿಂದ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿದ್ದಿದ್ರೆ ಇನ್ನೂ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿರೋದಲ್ವಾ. ಚೆನ್ನಾಗಿ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿ ಮಕ್ಕಳ, ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ವಿಶ್ ಯು ಆಲ್ ದಿ ಬೆಸ್ಟ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಬೆಂಗಳೂರಿಡಿಯ ಶ್ರೀರಾಮ ಭಜನೆ ಮಂಡಳಿ, ನೀವು ರೊಂಬ ಅಳಗಾಗಿ ಪಾಡಿರ್ಕೀಂಗ. ಸೊ ಇಪ್ಪೋ ಇವಂಗಳுடைய ಪರ್ಫಾರ್ಮೆನ್ಸ್ ಮುಗಿಂಜಿದೆ, ಇದಕ್ಕೆ ಅಪ್ರಮಾ ಎಂದ ಟೀಮ್ ಅಂತ ಪರ್ಫಾರ್ಮ್ ಪಣ್ಣ ಪೋರಾಂಗ ಅಬ್ಡಿಂಗರ ತಿಳಿಸಿಕಲಾ. ಅದಕ್ಕೆ ಮುನ್ನಾಡಿ ಒಂದು ಚಿನ್ನ ಬ್ರೇಕ್. ಭಜನ್ ಸಾಮ್ರಾಟ್ ಜೂನಿಯರ್ ಸರಿಯ ಇಡೆವೇಳೆಗೆ ಬರಗು. வெல்கம் பேக் டு ஸ்பர்ணாலயம். சீனியர் சிட்டிசன் இல்லம் வழங்கும் பஜன் சாம்ராட் ஜூனியர்ஸ் பவர்ட் பை சங்கரா மேட்ரிமோனி. இது ஜட்ஜஸ் சாய்ஸ் ரவுண்ட். அடுத்து நம்ம பார்க்க போறது கோயம்புத்தூர் ஜோன்ல இருந்து ஸ்ரீ சஞ்சீவி பஜன மண்டலி. இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இப்ப பார்த்து ரசிக்கலாம். ஜட்ஜஸ் சாய்ஸாக செலக்ட் ஆகி இங்கே சென்னையில் ப்ரிலிமினரி ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காங்க. அதுவும் ஸ்வர்ணாலயம் சீனியர் சிட்டிசன் இல்லம் வழங்கும் பஜன் சாம்ராட் ஜூனியர்ஸ் பவர்ட் பை சங்கரா மேட்ரிமோனியில் இந்த கோவையை சேர்ந்த சஞ்சீவி பஜன மண்டலி டீம். இந்த டீமுடைய லீடர் மாஸ்டர் தனஞ்சயன் தானே? ஸோ நீங்கள் தான் சஞ்சீவி பஜன மண்டலியுடைய டீம், நீங்கள் தான் அந்த டீமுடைய பில்லர். ஸோ என்ன பாட்டு பாட போகிறீங்க? கன்னட கீர்த்தனைகள் பாட போகிறோம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நரதின்மா வந்தாக நாளிகே இருவாக
மேலார்கோடு ரவி பாகவதர், கொடந்திரப்பள்ளி சுப்பராமன் பாகவதர், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுடைய ஜட்ஜஸ் சாய்ஸாக இந்த கோவை ஜோனை சேர்ந்த சஞ்சீவி பஜனை மண்டலியை இந்த ப்ரிலிம்ஸ் ரவுண்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இந்த டீம் இவங்களுடைய பஜன் பர்ஃபார்மன்ஸஸை கொடுத்துருக்காங்க. இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு முதல்ல நம்ம பாகவதர்கிட்ட கேட்கலாம். ஸ்ரீ சஞ்சீவி பஜன் மண்டலி, கோயம்புத்தூர். ரொம்ப நல்லா பாடினீங்க. நீங்கள் எல்லோரும் நெத்தியில் விபூதி பட்டையோடு வந்தோடனே ஏதோ சிவன் மேலே நிறையா பஜன்ஸ் பாடப்படுறேன்னு நினச்சேன்னா, கான்ட்ராஸ்டாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நீங்கள் புரந்தரதாசரே கன்னட கீர்த்தனையாக எடுத்துன்னு ஃபுல்லாக பாடிட்டேன். இதுதான் சக்ஸஸ் ஆஃப் திஸ் பஜன் சாம்ராட். ஏன்னா கன்னடம் மாத்திரம் பேசுகிற குழந்தைகள் வேலவா வேலவா பாடினா தமிழில், நீங்கள் தமிழ் பேசுகிற குழந்தைகள் கன்னடம் பாடினாள். அதுதான் நிஜமான யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிறது. ரொம்ப நல்லா பாடினாள், எல்லோரும் ரொம்ப அசாத்தியமாக பாடினாள். தெர் மே பி சம் மிஸ்டேக்ஸ் இன் தி லாங்குவேஜ். அது இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த தமிழ் பாடுற குழந்தைகள் பேசுகிற குழந்தைகள் கன்னடத்தை எடுத்துகிட்டு, உன்னோட பேர் என்ன? லக்ஷனா சார். லக்ஷனாவா ரக்ஷனாவா? லக்ஷனா சார். லக்ஷனா. அது இந்த லட்சிய ஞானம் ரொம்ப விசேஷம். லட்சிய ஞானத்தில் பாடுறதுங்கிறது ஒரு ரொம்ப சத்தியமான சமாச்சாரம். அது ரொம்ப நல்லா பாடினேன். இந்த சின்ன வயசில் விழாமல் பெரிய ஒரு சூழாதையே விடாமல், அப்படியே ஒரு லைன் கூட விடாமல் ரொம்ப நல்லா பாடினேன். நீ ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. நீ மாத்திரம் இல்லை, குழந்தைகள் எல்லாருமே, இட்ஸ் அ குட் குரூப். ரொம்ப நல்லா பூர்த்தி பண்ணியிருக்கேள். இதை ஃபஸ்ட் கிளாஸாக பாடியிருக்காள். அதுமாரி அவரும் ஹார்மோனிஸ்டும் பெரிய மகாவித்வான், அவர் சீனியர் மோஸ்ட் வித்வான். அவர் உங்களுக்கு வாசித்தது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த மாதிரி குழந்தை பையனும் மருதங்க ரொம்ப நல்லா வாசார், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி விடாமல் நாம சங்கீர்த்தனத்தை கேளுங்கோ, நாம சங்கீர்த்தனத்தை பாடுங்கோ, பகவான் உங்களெல்லாம் காப்பாற்றட்டும். தேங்க்யூ. ராதேஷ்ணா. பாகவதருடைய இந்த அற்புதமான கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு பசங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. குசுமா மேடம் என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். லக்ஷனா மேம், வெரி குட் சிங்கிங். தேங்க்யூ மேம். வெரி குட் சிங்கிங் பை எவ்ரிபடி. தேங்க்யூ மேம். பிகாஸ் Bhajan cannot be one person's property. It is the whole team which carries it. Yes, ma'am. And you have done it beautifully. Thank you, ma'am. And I think till now, whatever Kannada I have heard here, this was the best. Thank you, ma'am. But there were quite a few mistakes. There were mistakes. But I will not point it out now. There were about 8-10 mistakes in the thing. But considering that Kannada is not your language at all. Yes, ma'am. And probably you don't have any Kannada friends also. Yes, ma'am. But still you have attempted the language and fairly well. You have done quite good. Thank you, ma'am. I'm very, very happy because you had the courage to sing the Suladi also. Then yes, you followed up with the song also. Yes, ma'am. It needs a lot of courage. When you don't know the language, it needs a lot of courage. And what actually attracted me was the calmness with which you were singing. There was some peace on your face. And very loving smile, and you went on singing like a doll. Thank you, ma'am. It's fantastic, but please continue your practice. Yes, this ma'am. Is not the end of it, this is the start of it. Yes, ma'am. Okay? The whole troupe is excellent. Thank Wish you all ma'am. The best. Thank you so much, ma'am. In the Sanjeevi Bhajana Mandaliyodiya, பஜன் பர்ஃபார்மென்ஸும் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா எந்த டீம் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். பஜன் சாம்ராட் ஜூனியர், சிறிய இடைவேளைக்கு பிறகு. பஜன் சாம்ராட் இந்திய அளவில் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த டீம் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளாக இருக்காங்க. ஏன்னா நம்ம ஸ்வர்ணாலயம் சீனியர் சிட்டிசன் இல்லம் வழங்கும் பஜன் சாம்ராட் ஜூனியர்ஸ் பவர்ட் பை சங்கரா மேட்ரிமோனி ஜட்ஜஸ் சாய்ஸ் ரவுண்டில் இப்போ பெர்ஃபார்ம் பண்ண வந்திருக்கவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க தெரியுமா? மும்பையிலிருந்து. பதம்ஸ் பாலகோபால் பஜனை மண்டலி இல்லையா? கரெக்டா? சரி, நீங்கள் தான் டீம் லீடர் இல்லையா? அர்ஜுன். ஆமாம். ஸோ எல்லாரும் பாம்பேயில் இருந்தாலும் பாலக்காட்டில் இருந்து போயதா? ஆமாம். ஆமாம், கரெக்ட். சரி, இன்னைக்கு நீங்கள் என்னென்ன பஜன்ஸ் பாட போறீங்க? இந்த சுவாமியே சரணமே பாது அதுபதி. நல்ல அழகாக பஜன் பாடிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு எங்களுடைய விஷஸ். தேங்க்யூ. ஜெய் ஸ்வாமியே.
ಅಯ್ಯಪ್ಪ ಕಣ್ಣಿ ಮೂಲ ಮಾ ಗಣಪತಿ ಭಗವಾನೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಅಚ್ಚನ್ ಕೋವಿಲ ಅರಸೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಅನ್ನದಾನ ಪ್ರಭುವೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಇರುಮುಡಿ ಪ್ರಿಯನೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿಯೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಜಂದಮಲೈ ಸೇವಿತ್ತಾಲಂ ಶಬರಿಮಲೈ ವೈಭೋಗಂ ಜಂಗಗ್ನಾನ್ ಮಲೈ ಓಡಿ ಜನಂಗಳ್ ವರ್ಗ ಮಲೈ
மும்பை ஜோன்லேருந்து பதம்ஸ் பாலகோபால் பஜனை மண்டலி ரொம்ப அழகழகான பஜன்ஸை பாடி முடிச்சிட்டாங்க. உங்களுடைய பஜன் பர்ஃபார்மென்சஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜட்ஜஸ் உங்களுடைய பஜன் பர்ஃபார்மென்ஸை கேட்டிருக்காங்க, அவங்க என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கங்கிறத இப்போ கேட்கலாம். குசுமா மேம், இவங்களுடைய பர்ஃபார்மென்ஸ் எப்படி இருந்தது? ஆடிஷன் லெவலில் இவங்களை செலக்ட் பண்ணவங்க ஸ்ரீமதி வித்யா அண்ட் ஸ்ரீ விஸ்வநாத பாகவதர், அவங்க ஜட்ஜஸ் சாய்ஸில் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ஜட்ஜஸ் இவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? Hello Arjun. Hello. Good to see you all here. Thank you. Padams Balagopal Bhajan Mandali. You have all sung very well. Your energy levels are very good. But I could somehow feel some strain in the voice certain times. I don't know whether it is your natural voice is like that, or probably you are having some voice some problem right now. I don't know. No, your natural voice is like this. Yes. Okay, then I want to just give you a bit of advice that please, when you sing the highs, you practice properly. First you have to practice the lows and then go to the highs, then you can get that pitching better when you practice at home. I'm not telling you to practice on the stage when you perform. Okay, and the whole group, it was sometimes sounding very flat in the high notes. That you have to take care, otherwise your understanding among each other and your energy levels are very good. Your selection of song was very good. I loved the Ayyappa song. Thank you. It was lovely. All of you, your whole team is very good. Harmonium, mrudangam, dolki, everything is very fine. God bless you. Thank you. Thank you, ma'am. பாகவதர் அவருடைய கமெண்ட்ஸை கேட்கறதுக்காக அவங்களும் நானும் காத்துட்ருக்கோம். பதம்ஸ் பாலகோபால் பஜன் மண்டலி மும்பை. எல்லாருக்கும் தமிழ் தெரியுமா? அது ஓ மலையாளம். மலையாளத்தில் பொடி பொடிச்சுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அதை பண்ணிட்டே. பொடி பொடிச்சுன்னா எக்ஸலண்ட்னு அர்த்தம். ரொம்ப பிரமாதமாக கம்பீரமாயிட்டு பாடின்னு அர்த்தம். அதனால் ரொம்ப நல்லா பாடினேன் எல்லோரும். அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸே பார்க்குறதுக்கு இதுதான் பஜன் கோடு. ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு கோடு இருக்குது இல்லையா? ஆஃபீஸ் போனால் பேண்ட்டு போட்டுன்னு தான் போகிறது, டை கட்டின்னு தான் போகிறது. பஜனைக்கு வந்தால் இந்த மாதிரி தட்டு சுற்றி கட்டிக்கணும். எப்போதுமே நான் பஜனையில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ருதியை பார்த்துக்கணும். நம்ம டக்குன்னு ஒரு பாட்டு பாடுனா டகார்னு ஸ்ருதி போட்டு இல்லைன்னா பரவாயில்ல. ஹார்மோனியமாக ஸ்ருதி பாக்ஸ் இருக்கும்பொழுது அது என்னென்னு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ஹார்மோனியத்தில் இந்த ஸ்ருதியை காதில் வாங்கிட்டு உனக்கு ஸ்ருதியெலாம் விலகலை. இட் வாஸ் எக்ஸலண்ட். என்னுடைய சஜஷனை சொல்கிறேன். ஸ்ருதி மாதா லயப்பிதா இல்லையா? ஸ்ருதியோடு சேர்ந்து பாடும்பொழுது வெளியிலேருந்து கேட்குற வாழ்க்கை இது ஒன்றும் பெரிய சங்கீதம் தெரியணும்னு அவசியம் இல்லை. பெரிய ஞானம்லாம் இதுக்கு வேண்டாம். கேட்குறதுக்கு சௌக்கியம் தானே வேணும். அதில் ஐயப்பன் நிஜமாகவே சபரிமலைக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணிட்டே இல்லைங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. சம்பிரதாய பஜனை நீங்கள் சொல்லிக்கிறீல, தோடை மங்களம் குறுக்கீர்த்தனையெல்லாம் சொல்லிக்கிறீங்களா? இனிமே தான் ஆரம்பிக்கப்படல. சொல்லிக்கிறேன். வெரி குட். கொஞ்சம் சம்பிரதாயத்தில், நம்ம ட்ரெடிஷ்னல் சம்பிரதாயத்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி தோடை மங்களம் குறுக்கீர்த்தனை அஷ்டபதி நாராயண தீர்த்தர் தரங்கம் பத்ராஜ ராமதாசர் புரந்தரதாசர் சதாசிவபிரமேந்திரா கோபாலகிருஷ்ண பாரதி தியாகராஜ சுவாமி இப்படி வரிசையாக ஊத்துக்காடு வெங்கடசுபையர் இந்த மாதிரி வரிசையாக சம்பிரதாயம் தெரிஞ்சுட்டா இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு உங்களை மாதிரி குழந்தைகள் பாடினா நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம சம்பிரதாய பஜனையை பற்றி இல்லையா, நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்றணும், அடுத்த ஜெனரேஷனுக்கு இதை கொண்டு செலுத்தணும், அடுத்த ஜெனரேஷன் உங்களை மாதிரி இருக்கிற குழந்தைகள்லாம் இதில் இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு தர்மம். இவா பண்ணுறது தர்மம்னு நான் சொல்லலை, தர்மத்துக்கு மேலே யஜ்யம் இது. நாம் யஜ்யம் பண்ணிட்டுருக்கா பஜன் சாம்ராட் மூலியமாக ஸ்ரீ சங்கரா சேனலில். அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் இந்த நிகழ்ச்சி. சும்மா ஏதோ பஜனையை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுக்கறது மாத்திரம் இல்லை, டு ப்ரிசர்வ் அவர் கலாச்சாரம், ப்ராபகேட் அவர் கலாச்சாரம், அதுதான் முக்கியம். அதை நீங்கள் பண்ணிட்டுருக்கேள். அதனால் ரொம்ப பிரமாதமாக அந்த குழந்தை மிருதங்க வாஷர் அண்ட் சாரும் டோல்கி பிரமாதமாக சப்போர்ட் பண்ணார். ஹார்மோனியமும் உங்களுக்கு தகுந்தாப்புல அனுசரணையும் அழகாக வாசித்து பிரமாதமாக பண்ணினேள். இந்த பொன் குழந்தையும் அவளும் ஜொம்பரன்னா இவளுக்கு ஈக்குவலாக நல்ல வாய்ஸ் சப்போர்ட் கொடுத்த ரொம்ப நல்லா இருந்தது எல்லோரும் பாடினது. இன்னும் நல்லா தயார் பண்ணுங்கோ, பிரமாதமாக பாடுங்கோ,
க்ஷேமமாக இருங்கோ. ராதே கிருஷ்ணன். தேங்க்யூ. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு வேலையை சொன்னால் சும்மா பஜனை பாடுற பஜனை பாடுறேன்னு. ஆனால் அந்த பஜனை பாடுறதுல எவ்வளோ நெறி இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது அந்த மாதிரி சொல்கிறவங்கள்லாம் நம்ம ஸ்ரீ சங்கரா டிவியோடைய இந்த பஜன் சாம்ராட் ஜூனியர்ஸை பார்த்தேன்னா இதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க. நம்ம பதம்ஸ் பாலகோபால் பஜனை மண்டலி ரொம்ப அழகான பஜன் பர்ஃபாமன்ஸை கொடுத்தாங்க. அதுவும் எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த ஐயப்ப பஜன் பாடினது, பாடி முடித்த உடனே கோயிலுக்கு போய் அந்த பிரசாதம் கொடுத்துட்டு வந்து அரவண பாயசம் சாப்பிட்டா அந்த ஃபீலே வந்துடுச்சு. இதுக்கப்புறமா எந்த டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். சிறிய இடைவேளைக்கு பிறகு வெல்கம் பேக் டு ஸ்பன்னாலியம். சீனியர் சிட்டிசன் இல்லம் வழங்கும் பஜன் சாம்ராட் ஜூனியர்ஸ் பவர்ட் பை சங்கரா மேட்ரிமோனி. இது ஜட்ஜஸ் சாய்ஸ் ரவுண்ட். நம்ம ஸ்வர்ணாலயம் சீனியர் சிட்டிசன் இல்லம் வழங்கும் பஜன் சாம்ராட் ஜூனியர்ஸ் பவர்ட் பை சங்கரா மேட்ரிமோனி ஜட்ஜஸ் சாய்ஸ் ரவுண்டில் அடுத்ததாக பாட போகிற டீம் இந்த பியூட்டிஃபுல்லான குட்டி 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 தேவதேங்க தான். இவங்க யாருன்னு பார்த்தோம்னா சென்னை ஜோனுடைய காமேஸ்வரி பஜன் மண்டலி. இவங்களில் வந்து யார் டீம் லீடர்னு பார்த்தா இவங்க இல்லை, இவங்க தான். ஹாய், இவங்க பேர் ஸ்ரீருத்ரா. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? தேர்ட் டி. நீங்கள் தேர்ட் டி படிக்கிறீங்க. உங்கள் பேர் என்ன, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? வர்ஷா, டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படி. தேர்ட் டு டுவெல்த்து எல்லா கிளாஸ்லேருந்தும் அக்காங்களை கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா பஜன் பாட? ஆமாம். இதில் நீங்கள் டீம் லீடர். ஆமாம். உங்கள் தலைமையில் இவங்க எல்லாம் வந்து பாடுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? அது எனக்கு தெரியாது. தெரியாதா? அப்போ எப்படி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? அது அவங்க வந்தாங்க, நான் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்போ யாரும் இருந்தாலும் கூட்டிகிட்டு போயிடுவியா? இல்லை, அம்மா செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க, அதை நான் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன். அம்மா செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் நீங்கள் கொடுப்பீங்க? இல்லை, அம்மாவும் கொடுப்பாங்க, நானும் கொடுப்பேன். இருக்கிறதுலே உலகத்துலேயே மிகப்பெரிய ட்ரெயினர் இவங்களாக தான் இருப்பாங்க நினைக்கிறேன். யாரெல்லாம் வந்து பஜன் பாட ட்ரைனிங் எடுக்கணுமோ எல்லோரும் ஸ்ரீருத்ரா கிட்டே வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம். சரி, உங்களோட ட்ரைனிங்கில் இவங்க எல்லாம் எப்படி பாட போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா பாடுவாங்க. அப்படியா? உங்களுடைய தலைமையில் உங்களோட காமேஸ்வரி பஜன் மண்டலி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு. ம், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. Thank you.
சென்னை ஜோனை சேர்ந்த இந்த காமேஸ்வரி பஜன மண்டலியை ஆடிஷன் லெவல்லேருந்து செலக்ட் பண்ணவங்க உமா பாலசுப்ரமணியம் மற்றும் லலிதா ஜெயராமன். இவங்க ரெண்டு பேருடைய சாய்ஸில் இவங்க இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளுடைய இந்த ரெண்டு ஜட்ஜஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பாகவதர் உடைய கமெண்ட்ஸ் கேட்கலாம். ஸ்ரீ காமேஸ்வரி பஜன் மண்டலி சென்னை. ஆமாம், ரொம்ப நல்லா பாடின இல்லைங்க எல்லாரும். தேங்க்யூ. வயசுக்கு மீறின பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது, நல்லா இருந்தது, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அப்புறம் காவடி சிந்து, அதில் நீ காவடி மாதிரியே அபிநயங்கள்லாம் வேறு பண்ணுறிய, அபிநயம் சொல்லிக்கிறியா? இல்லை, இந்த பாட்டுக்குன்னு அபிநயம் தயார் பண்ணியிருக்கேன். வெரி குட், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. எல்லோருமே ரொம்ப அழகாக ஜம்முனு இன்வால்மெண்ட்டோடு ரொம்ப நல்லா பாடினார். இட்ஸ் அ குட் டீம், குட் எஃபர்ட். இந்த இது அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணணும். இந்த பஜன் சாம்ராட்டில் வந்து கலந்துட்டோம், அதோட சரின்னு இருக்கக்கூடாது. ட்ரெஸ் எல்லாம் மாற்றி வேறு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இப்படி பழைய பழைய இப்படி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அப்படியே பஜனையை மறந்துடக்கூடாது. எல்லாம் இருக்கணும். ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு போகணும், டான்ஸ் கிளாஸ் போகணும், பாட்டு கிளாஸ் போகணும், பஜனையும் விடக்கூடாது. இன்னியாக்கோ நின்ன ஹங்கியாக்கோ நின்ன நாமத்தை பலம் வந்து இத்தரே சாக்கும். பகவான் நாமா தான் நம்மளை காப்பாற்றும். அதனால் நீங்கள் இந்த வயசில் திஸ் இஸ் தி ரைட் ஏஜ் ஃபார் யூ டு லேர்ன் நாம சங்கீர்த்தனம். அந்த பையனும் நல்லா பிரமாதமாக வாசான். எல்லோரும் ஒரே ஸ்கூலில் கலந்திருக்காள். நீ அந்த பையனும் நல்லா வாசித்தான். அதனால் இட்ஸ் எ குட் டீம். இதை விடாமல் நீங்கள் நிறையா பஜனை கலந்துக்கணும், நல்லா பாடணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காமேஸ்வரி பஜன் மண்டலி ரொம்ப அழகான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு பாகவதர். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற விதத்தில் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட்ஸுங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. குசுமா மேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாமா? ஹலோ. ஹலோ, தேங்க்யூவா. நான் இன்னும் ஒன்றும் சொல்லலம்மா. ஐ டிட் சே எனி திங் அட் ஆல். யூ நோ வாட், ஐ வில் டெல் யூ தேங்க்யூ. யூ ஆல் சாங் சோ வெல். You gave us this pleasure. We thank you. So what should you say? Welcome. Ah, correct. You have all sung very well. So you have come in judge's choice very deservingly. Very good that you have come. Your way of singing is very, very good. Your expressions are very good. The way that you are doing this and this, that was also very good. All of you, you were very lively. You are all looking like little goddess here. Very good team, very good team. Harmonium also you played very well. Ghatam, very good. All of you, excellent. Thank you. Welcome. இந்த ஜட்ஜஸ் சாய்ஸ் ரவுண்டில் எல்லா டீம்ஸ்லையுமே குழந்தைகள் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸஸை கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸையுமே ரெண்டு ஜட்ஜஸுமே தரோவாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படி என்ஜாய் பண்ணுற பட்சத்தில் 11 டீம்ஸ்லேருந்து 4 டீம்ஸு தான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஜட்ஜஸுக்கே மிகப்பெரிய டாஸ்க் தான். எந்த 4 டீம்ஸ் அடுத்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ்க்கு போக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஜட்ஜஸ் சாய்ஸ் ரவுண்டில் பார்க்கலாம். இது ஸ்வர்ணாலயம் சீனியர் சிட்டிசன் இல்லம் வழங்கும் பஜன் சாம்ராட் ஜூனியர்ஸ், பவர்ட் பை சங்கரா மேட்ரிமோனி. டைட்டில் ஸ்பான்சர்ட் பை ஸ்வர்ணாலயம் சீனியர் சிட்டிசன்ஸ் இல்லம். இதை உங்கள் சொந்த இல்லமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இசைத்தினும் சமயம் பக்தியின் ஆனந்தம் இல்லத்தில்